ஊர்வசியோ திலோத்தமையோன்னு சொல்லி பஸ் ஸ்டாண்ட்லையும் அங்கேயும் காத்து கிடந்து கல்யாணம் பண்ணிட்டானோ அந்த முடிதானே பொண்டாட்டி ஞாபகமா சுருட்டி பாக்கெட்ல போட்டு வேண்டிதானே. ஏ சனியனை வெளியே போய் தலை செய்ய மாட்ட, சோர்திங்கிற இடத்துல தான் தலை செய்வியா? இதை கூட உங்க அம்மா வீட்டுல கத்து தரலையா? எதுவுமே பிரயோஜனம் இல்லையே. நாம எதுக்குமே உதவாதவர்கள். மாட்டு வயிற்றுலேருந்து கோரோஜனை குழந்தைக்கு பிரசவமான பொண்ணுக்கு கொடுப்பான், பூனை வயிற்றுலேருந்து புனுகு சுவாமிக்கே பொட்டு வைக்க பிரயோஜனப்படும் அந்த புனுகு. ஆட்டு புழுக்க ராமகிருஷ்ணர் ஒரு பையன் போனான் குருதர்ஷனை கொடுன்னார். இப்பெல்லாம் டியூஷன் வாத்தியாரில் முதல்ல வாங்கிட்டு தான் டியூஷனை, ஏன்னா பையன் பாஸ் ஆகிட்டா கொடுக்க மாட்டான். ராமகிருஷ்ணர் கேட்டார் குருதர்ஷனை கொடு, என்ன கொடுக்கட்டானோ, உலகத்தில் எது ரொம்ப மட்டமானதோ அதை கொடுப்பா போரும்னார். பையன் போனான் ஒரு இடத்துல, மாடு சாணி போட்டது, இதாண்டா மட்டம், இதை கொண்டு போய் கொடுப்போன்னு எடுக்க போனோம். அப்போ ஒரு பாட்டி அங்கேருந்து வந்து, தள்ளிக்கப்பா நான் அந்த சாணி எடுக்க, எதுக்குன்னா, இல்லைப்பா அந்த சாணி எடுத்து எருவாமுட்டை தட்டணும் இல்லை விபூதி பண்ணுறதுக்கு அது வேணும். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ஆடு பிழுக்கப்பட்டிருந்தது, சார் இதை எடுப்போன்னா. ஒரு குழந்தை அங்கேருந்து கூடையோட வந்தது, அண்ணே நகர்ந்துக்கோ, எதுக்கு, இந்த ஆட்டு புழுக்கியை போட்டால் ரோஜா செடியில் பூ பெருசு பெருசாக பூக்கும் பொறுக்கிட்டு போகிறேன்னு, அதுக்கும் பிரயோஜனம். யானை லத்தி போட்டது அதை எடுக்க போனால் ரெண்டு பேர் வந்து அதில் குதித்தான், ஏன் குதிகால் வாதம் ஐயா, இந்த யானை லத்தியில் குதித்தா அந்த வாதம் போயிடும். இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறோம், ஒரு மனுஷ குழந்தை தெருவோரத்தில் உட்காந்து மலம் கழிச்சிக்கிட்டு இருக்கு. சாணியை அருவறுப்பு இல்லாமல் எடுத்து பிள்ளையார் கோயிலில் முழுகிறோம், ஆட்டு புழுக்கையை எடுத்து ரோஜா செடிக்கு கையால் அள்ளி போடுறோம், யானையோட லத்தியை காலில் வச்சு கட்டுறோம். இந்த மனுஷ குழந்தை போகிறது அவனுக்கே பிடிக்கல, மூக்கில் மூக்கை பற்றிக்கிட்டு இருக்கான். இவன் பார்த்தான் உலகத்தில் இதுதான் மட்டமானது, இந்த மலத்தையே கொண்டு போவோன்னு அந்த மலத்தை தொடப்போனோம். அந்த மலம் பேசியது, டே மனுஷா என்னை தொடாத, ஏன்னா நான் வந்து நேத்தி வரைக்கும் லாலா கடையில் தீபாவளி ஸ்வீட்டாக அடையாறு ஆனந்த பவனில் ஜிலேபியாவும் மைசூர்பாவும் இருந்தேன். என்னை ஒரு மாடு தின்னிருந்தா அந்த சாணம் முருகன் கோயிலில் முழுக பயன்பட்டிருக்கோம், என்னை ஒரு ஆடு தின்னிருந்தா ரோஜா பூவா பூத்து முருகனுக்கு மாலையாயிருப்பேன், என்னை ஒரு யானை தின்னிருந்தா பத்து பேர் வியாதியை நான் போக்கியிருப்பேன். பாவி மனுஷா, நீ தின்னு தொலைச்சேடா, ஒரே ஒரு நாள் உன்னோட சேர்ந்தேன், எல்லாம் மூக்க பொத்திட்டு ஓடுறான், மறுபடியும் தொட்டா எனக்கு என்ன வருமோ தொடாது. இப்படியே யோசிச்சு பாருங்க ஒவ்வொன்றையும். நம்மை சேர்ந்த எதுவுமே நாலு பேருக்கு பிடிக்காது, உபயோகமற்றது தான். வாயில ராத்திரி ரெண்டு பொட்டுக்கடலையை அடக்கிட்டு கடிச்சு வாயிலே அடக்கிட்டு காலையில் எழுந்து அந்த எச்சலை துப்புங்க, காக்கா குருவி கூட கொத்தாது, கொத்தினா செத்து போயிடும், கொத்தினா செத்து போயிடும். அவ்வளவு நம்ம கூட சேர்ந்ததெல்லாம் விஷம், என்ன பெருமை இது! ஆண்டவனை வணங்கி நல்லதை செய்தால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. இவன் பார்க்கறான், தெரிகிறது அவனுக்கு, நல்ல ஞானம் வருகிறது, ஆனாலும் நிற்கிறான். ஏன்? சில சந்தர்ப்பத்திலே தவிர்க்க முடியாத சில காரியங்களை செய்ய வேண்டிய நிலைமை நமக்கு வரும். பொய் சொல்லக்கூடாது எல்லாருக்கும் தெரியும், ஆனாலும் நம்ம எரியாமல் பொய் சொல்ல வேண்டி வரும். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம், அப்பா இல்லை சின்னம்மா கிட்ட வளர்ந்த பொண்ணு, சின்னம்மா திட்டின போது அந்த பொண்ணு ஒரு நாள் தற்கொலை பண்ணிக்கலான்னு கிளம்பி போய் அடுத்த தெருவில் இருக்கிற கிணத்துல விழ போகுது ராத்திரி 12 மணிக்கு. அப்போ நாம் வர்றோம், வெளியூருக்கு போயிட்டு பஸ்ஸில் இறங்கி வரோம், என்னம்மா தனியாக நிற்கிற, அவங்க வீட்டு பக்கத்தில் தான் அந்த பொண்ணு. இல்லைங்க, எங்கள் சின்னம்மா ரொம்ப பேசுகிறா, அதனால் நான் செத்து போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன், ஒரு கிழவனுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடிவு பண்ணிட்டோம். அவர் சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து வீட்டில் அவர் மனைவி கிட்ட சொல்லி அந்த பொண்ணுக்கு சாப்பாடு போட்டு படுக்க சொல்லுமா இருக்கு, அடுத்த நாள் கொண்டு போய் அனுப்பி விட்டார். இப்போ அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை வர்றான், வேறு நல்ல மாப்பிள்ளை, ரெண்டு பேர் கலைச்சி விட்றான். அந்த பொண்ணு ஒரு நாள் போயிட்டு ராத்திரி முழுக்க எங்கேயோ இருந்துட்டு வந்தது. அப்போ அந்த ஊரில் அவர் ரொம்ப நல்லவர், அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, அவர் சொன்னால் உண்மையாக தான் இருக்கும், ஏயா ஊரில் நாலு பேர் இப்படி சொல்கிறாங்களே அந்த பொண்ணு எப்படி, இது எது நிஜம்? ஆமாயா, ஒரு நாள் வெளியே வந்தது, தற்கொலைக்கு வந்தது, எங்கள் வீட்டில் தான் ஒரு நாள் வச்சுருந்தேன். சொன்னால் ஒத்துக்க மாட்டான், இவங்க வீட்டில் வச்சுருந்தா இவன் மட்டும் யோக்கியனா, அது எதுக்காக தற்கொலைக்கு போச்சோ என்ன கெட்டு போச்சோ இத்தனை வரும். அவர் என்ன சொல்வார், அடையா அவன் இவனும் சொல்கிறதெல்லாம் கேட்குறேன், அந்த பொண்ணு நல்ல பொண்ணுப்பா, நான் அன்னிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், அது மேலே எந்த தப்பும் இல்லை, இது பொய். ஆனால் அந்த பொய் வந்து ஒரு நல்லதை நடத்துமையானா சொல்ல வேண்டிய அவராக போய் சொல்லலை, அவரை தேடி வருமோ சொல்ல வேண்டிய கட்டாயம்.
அதனாலதான் பொய்மையும் வாய்மை இடத்த புரைதீர்ந்த நன்மை பயக்கும். சில கட்டாயத்துக்கு நம்ம செய்ய வேண்டியதா இருக்கு சில காரியங்களை, சில காரியங்களை செய்யத்தான் வேண்டி இருக்கு. புருஷனுக்கு தெரியாம ஒரு காரியம் பண்ணக்கூடாது. பத்து பக்கத்து வீட்டுக்காரமா வந்து கேட்கறா, அம்மா குழந்தைக்கு கஞ்சி காய்ச்சறது கூட ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு அஞ்சு ரூபா இருந்தா கொடுங்க. புருஷன் சட்ட பையிலேருந்தே எடுத்து இவ கொடுக்குறா. கொடுக்க கூடாது கணவனுக்கு தெரியாம. ஆனாலும் இந்த நேரத்தில் ஒரு உயிரை காக்க கொடுப்பதில் தப்பில்லை. அவர் கேட்டால் கூட எங்கே அஞ்சு ரூபா, நீங்கள் எங்கேயா மறந்து வச்சுருப்பீங்க, தீர்ந்து போச்சு, தப்பு இல்லை, அது பாவம் இல்லை. கட்டாயத்துக்காக ஒரு நல்லது நடப்பதற்காக நாம் ஒரு வேண்டாத காரியத்தை செய்தாலும் ஆண்டவன் ஒத்துக்கொள்வான். வேண்டுமென்றே தெரிந்து கெடுப்பதற்காக சொல்லக்கூடாது. இப்போ சிங்கமுகன் வேண்டுமென்றே முருகனை எதிர்க்கலை. ஆனால் எந்த நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் உண்டு, ஒரு பக்கம் இருக்கிற பேப்பர் இல்லை. செஞ்சோற்று கடன் ஒன்று இருக்கு. கர்ணனுக்கு எல்லா தர்ம நியாயமும் தெரியும். ஆனாலும் துரியோதனம் உப்பத்தின்ற காரணத்தினால இவன் அவமானத்தை அவன் போக்கினதுனால அவனுக்காக நான் எல்லாத்தையும் ஏற்றுக்குவேன். கும்பகர்ண ராவணன் செய்கிறது தப்புத்தான், சொல்ல வேண்டிய அளவுக்கு சொல்லி பார்த்தான், கேட்கலை. சரி, நீ செத்து நான் வாடுறதை விட நான் முதல்ல சாகிறேன். எப்படியும் அண்ணன் ஜாக போகிறான். அவன் செத்ததை நம்ம பார்த்துட்டு நாம மட்டும் இருந்து என்ன பண்ண போறோம், முதல்ல நம்ம உயிரை விட்டுருவோம். அதுக்காக வந்து போடுறா சிங்கமுகனும் கும்பகர்ணனும். இப்போ முருகப்பெருமான் பார்க்கிறார். ஆனால் ஒரு காடு பத்தி எரியும் போது கள்ளி செடிக்கு பக்கத்தில் சந்தன மரம் இருந்தால் அதுவும் சேர்ந்துதான் எரியும். சுனாமியில் கடல் அலை பொங்கி வந்தா நடு வழியில் ஒரு பிள்ளையார் கோயில் இருந்தால் அதுவும் தான் அழியும். அதனால தான் தீயதோட சேரக்கூடாது, கூடாதவனோடு கூடாதே. இப்போ சூரன் அழிக்கப்பட வேண்டிய காரணத்தினாலே, அவன் பக்கத்திலே நின்று முருகனை எதிர்த்த காரணத்தினாலே சிங்கமுகன் அழிக்கப்பட வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானான். கும்பகர்ணனையும் ராம அழிக்க நினைக்க மாட்டான். விபீஷன் கிட்ட கேட்பான், அவன் யாருன்னு. ராவணன் தம்பி, எனக்கு அண்ணன், அறம் தெரிந்தவன், அப்படின்னா அவன் அழிக்கக்கூடாதுப்பா, போய் கூட்டிட்டு வாமா. வந்து கூப்பிடுவான் விபீஷனை, அண்ணா எனக்கு தந்த இலங்கை உனக்கு நான் தர்றேன், வந்துரு. அப்போ கும்பகர்ணன் சொல்வான், அடே அண்ணன் வாழும் போதெல்லாம் அவன் உட்காந்த நாற்காலிக்கு பக்கத்தில் நானும் உட்காந்தேன், அவன் படுக்கைக்கு பக்கத்தில் நாமளும் படுத்தோம். இப்போ நாளைக்கு அவன் செத்து போய் போர்க்களத்தில் தனியாக கிடக்க போகிறான். அவன் தனியாக கிடக்கிற போது கூட ஒருத்தன் துணைக்க வேண்டாம். தம்பியறின்றி தமையன் தரையிலே மாண்டு கிடப்பானோ, அதுக்காக நான் கூடத்தாடா சாவேனா. இங்கேயே அதே மாதிரி தனி மனித தர்மம், பொது மனித தர்மம்னு இருக்கு. தனி மனித தர்மம் என்பது நமக்கு எது நல்லதோ அதை கெட்டியாக பிடிச்சிக்கிறது. ஆனால் ஒரு ஊருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் சிலவற்றில் விலக வேண்டிய கட்டாயம் வந்தால் அதை ஏற்றுக்கணும். ஒரு நாடு வாழ ஒரு ஊர் சாகலாம். ஒரு ஊர் வாழ்வதற்காக ஒரு வீடு அழியலாம். ஒரு வீடு வாழ்வதற்காக அந்த குடும்பத்தில் ஒருத்தன் அழியினா, இன்னும் சொல்கிறேன், இந்த விரலில் அடிபட்டுடுத்து ஆக்சிடென்ட் ஆகி விரல் முழுக்க கிடக்கு. இப்போ இந்த விரலை வெட்டினா தான் எனக்கு கை மிச்சமே இருக்கும் டாக்டர் சொல்கிறார். அப்போ இந்த கை பிழைக்கணும்னா இந்த விரலை வெட்ட தயாராக தான் இருக்கும். கையவே வெட்டணும். நாம் உயிர் பிழைக்கணும்னா கையை வெட்ட தயாராக இருக்கும். அது மாதிரி பயன் பெரிதாக இருந்தால் அதற்காக ஒரு சிறியதை இழப்பது தப்பில்லை. சில பேர் ஆஸ்பத்திரியில் டெலிவரிக்கு கொண்டு போய் பொண்டாட்டி சேர்த்துவாங்க. டாக்டர் வந்து கேட்பார், சார் ஏதாவது ஒரு உசுரத்தான் காப்பாற்ற முடியும், பெரிய உசுறு வேணுமா சின்ன உசுறு வேணுமா? எல்லாரும் ஒரே மாதிரியாக பதில் சொல்கிறான். மாமனார்கார சொத்து முழுக்க மாப்பிள்ளையை நம்பாமல் அவனுக்கு பிறக்கிற குழந்தைக்கு தான் எழுதி வச்சுட்டு போயிருந்தான்னா அந்த மாப்பிள்ளை என்ன சொல்லுவான், பெரிய உசுரை பற்றி கவலைப்படாதீங்க, சின்ன உசுரை காப்பாற்றுங்கம்மா. பொண்டாட்டி மேலே உயிராக இருந்தால், ஐயா சின்ன உசுறு போனால் போட்டேன், பெரிய உசுரை காப்பாற்றுங்க. இவன் அடுத்த தருவில் ஏற்கனவே உன்னை பார்த்து வச்சுருந்தானா, டாக்டர் நீங்கள் கவலையே பட வேணா, ரெண்டு போனாலும் பரவாயில்லை. அவனவனுக்கு தகுந்த மாதிரி தானே சொல்லுவோம். இங்கேயும் வந்து சிங்கமுகம் நிற்கிறான். அவன் என்ன நினைக்கிறான், அண்ணனுக்காக என் உயிர் போனால் பரவாயில்ல, எப்படி அவன் ஜாக போகிறான். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம சாவு நமக்கு துக்கமே இல்லை. நாம் பாட்டு கண்ண மூடிட்டு போயிடுறோம். இதை இப்போ இன்றைக்கி நான் போயிட்டேன்னா இன்னும் ரெண்டு மணி நேரம் கதை சொல்ல வேண்டிய வேலை எனக்கு மிச்சம். இங்கேருந்து பஸ் பிடிச்சி ஊருக்கு போகிற வேலை மிச்சம். சரவணனுக்கு எனக்கு பணம் கொடுக்குற வேலை மிச்சம். உங்களுக்கு இந்த அறுவையை கேட்குற வேலை மிச்சம். நாம் கண்ணை மூடிட்டு போகும்போது நமக்கு துக்கமே இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறோம். ஆனால் நமக்கு அன்புக்குரியவர்கள் இறந்து போனால் அதை பார்த்து கொண்டு நம்ம உயிரோடு இருக்கிறது தான் கஷ்டம். நாம் போயிட்டால் கவலையே இல்லை, மற்றவங்க அழுவான். ஆனால் நம்ம குழந்த,
நம்ம புருஷன் நம்ம மனைவி நம்ம அப்பா இவங்க போயிட்டாங்க நான் நாம இருந்து அந்த துக்கத்தை தாங்கிறது ரொம்ப கஷ்டம் அதத்தான் பார்த்தா சிங்கமுகன் எப்படி சாக போறான் சூரபத்மன் அவன் செத்ததுக்கு அப்புறம் அந்த துக்கத்தை தாங்கி கொண்டு நாம வாழறத விட அவனுக்கு முன்னால போறது உத்தமம் நான்லாம் அப்படிதான் பிரார்த்தனை பண்ணுவேன் எல்லாருக்கும் முன்னால என்ன அழைச்சிக்கோ அது அவன் கேட்க மாட்டான் அவனும் பின்னால்தான் அழைச்சிக்கிறான் ஒன்னொன்னா பிரார்த்தனை அப்படித்தான் எல்லாருக்கும் முன்னால என்ன அழிச்சுக்கணும் எந்த துக்கத்தையும் பார்க்கக்கூடாது எனக்கு வேண்டியவங்க யாரும் போகக்கூடாது அப்படித்தான் கேட்போம் தாங்குற சக்தி இல்லை ஆனால் வந்துட்டா தாங்கித்தான் தொலைக்க வேண்டியிருக்கு என்ன பண்ணுறது அப்போ சிங்கமுகன் போருக்கு வரா முருகப்பெருமான் அவனையும் அழிக்கிறான் அந்த சிங்கமுகன் சாகலை அதான் முருகப்பெருமான் யாரையும் அழிக்க வந்த அவதாரம் அல்ல ராவண செத்து மண்ணோடு மண்ணானான் துரியோதன செத்து மண்ணோடு மண்ணானான் ஆனால் தாருகனோ சிங்கமுகனோ சூரபத்மனோ செத்து மண்ணோடு மண்ணாகலை தாருகன் ஐயப்பனுக்கு வாகனமானான் இங்கே சிங்கமுகன் அம்பிகைக்கு வாகனமானான் இன்னைக்கு நீங்கள் அம்பிகை கோயிலில் சிங்க வாகனம்தான் எந்த அம்பாள் கோயிலுக்கு போனாலும் அவளுக்கு வாகனம் சிங்கம்தான் நீங்கள் திருப்பதிக்கு போனீங்கன்னா ஒரு வேடிக்கை பார்க்கணும் பெருமாள் கோவில் மதில் மேலே கருடன் தான் இருக்கும் கருட பொம்மை தான் வச்சுருப்பான் சிவங்கோயிலாக இருந்தால் நந்தி இருக்கும் பிள்ளையார் கோயிலாக இருந்தால் பூதம் உட்காந்துருக்கும் ரெண்டா பெருச்சாளி வைப்பான் முருகன் கோயிலாக இருந்தால் மதில் மேலே மயில் இருக்கும் அம்பாள் கோயிலாக இருந்தால் சிங்கம் இருக்கும் திருப்பதி பெருமாள் தானே பெருமாள் கோவில் மதில் மேலே கருடன் தான் இருக்கணும் ஆனால் பெருமாள் கோவில் மதில் மேலே சிங்கம் இருக்கும் நான் நேற்றுக்கே சொன்னேன் புடவை கட்டினால் நாராயணி வேஷ்டி கட்டினால் நாராயணன் சக்தியும் திருமாலும் வேற வேற அல்ல இன்னைக்கு திருப்பதி சாமிக்கு புடவையைத்தான் கட்டுறான் இத்தத்திரகெல்லாம் ஜரிக்க போட்டு நீங்கள் நம்ம தான் டிவியில் பார்க்குறோமே பட்டு புடவை தான் அம்பாளுக்கு தான் வெள்ளிக்கிழமை அபிஷேகம் பெருமாளுக்கு சனிக்கிழமை அபிஷேகம் பண்ணோம் திருப்பதியில் வெள்ளிக்கிழமை தான் அபிஷேகம் முருகன் வேற ஏழுமலையா வேற இல்லை இவன் தான் ஆறு ஆதாரம் தாண்டி ஏழாவது ஆதாரத்தில் இணைகிறவன் வெள்ளி கல்யாணத்தில் தெரியும் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுக்தி ஆக்கி ஆறை கடந்து இந்த உச்சந்தலையில் தான் ஞானம் வருது முருகன் அங்கேயே ஏழு மலை தாண்டித்தான் உட்கார்ந்துருக்காங்க பாம்பு முருகனுக்கு உரியது பாம்பு என்பது அறிவு குண்டலினி சக்தியின் பேர் இப்போ பாம்பு இப்படி வட்டம் போட்டிருக்கும் அது ஒன்றால் தான் முடியும் மற்ற ஆடு மாடெல்லாம் இப்படி சுருக்கிக்க முடியாது சிங்கமெல்லாம் சுருக்கிக்க முடியாது பாம்பு இப்படி விஷ்ணு சக்கரம் மாதிரி கிடக்கும் ஒரு குச்சியை விட்டால் புஷுக்கும் இவ்வளோ பெருசு வரும் பாம்பினால தான் அது மாதிரி நமக்கு வயிற்றுக்குள்ள அந்த ஞானம் என்பது குண்டலினி அடி வயிற்றில் வட்டம் போட்டு உட்கார்ந்துருக்கு அதைத்தான் அந்த பிராணாயாமத்தில் எழுப்பணும் இந்த ஆறு நிலையில் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுக்தி ஆக்ஞை அது பயிற்சியில் எழுப்பும் போது அந்த படுத்திருக்கிற அந்த குண்டலினி புஷ்னு சீரி வரும் சீரி வந்தால் உச்சந்தலையில் போய் ஆயிரம் இதழ் தாமரையில் சகசிராரத்தில் இறைவனோடு இரண்டரை கலக்கம் அப்போ தான் ஒரு ஜோதி வடிவத்தில் பரமஞானி ஆவான் அதனால தான் ஞானிகள் இறந்து போனால் உச்சந்தலையில் தேங்காய் உடைச்சி மண்டையை பிளந்துட்டு தான் அவங்களுக்கு உப்பு கொட்டி புதைப்பான் அது சங்கராச்சாரியாரானாலும் சரி வாரியார் சுவாமிகளா ஞானியாக வாழ்ந்தவர்களானால் அவர்களை உட்கார்ந்த நிலையில் தான் புதைக்கணும் அப்போ மண்டையை உடைச்சி கபால மோட்சம்னு பேர் ஏன்னா அந்த குண்டலினி அவர்கிட்ட இருக்காது வெளியே வந்துடணும் அது கூட புதைக்கக்கூடாது அத்தனை இருக்குது விஷயங்கள் அதனால தான் அந்த குண்டலினியை தான் எல்லாம் நம்ம சாமி பாருங்கள் இந்து மதத்தில் எல்லா சுவாமிக்கும் பாம்பு இருக்கும் எல்லா சுவாமிக்கும் பரமசிவனுக்கு கழுத்தெல்லாம் பாம்பு பெருமாள் படுத்திருக்கிறது பாம்பு அம்பாளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைக்கு மேலே மாரியம்மன் கோயிலில் காளியம்மன் கோயிலில் பாம்பு இருக்கும் விநாயகப் பெருமானுக்கு இடுப்பில் கட்டியிருக்கிற பெல்ட்டு பாம்பு முருகப்பெருமானுக்கு மயில் கொத்திட்டு இருக்கிறது பாம்பு எதுக்கு எல்லாத்தையும் நம்ம கடையில் வாங்கலாம் அறிவை கடையில் வாங்க முடியாது அவன் கொடுத்தா தான் அந்த அறிவு தான் பாம்பு அந்த ஞானத்தை அந்த அறிவை இறைவனிடத்தில் இருந்து பெறணும் எந்த தெய்வத்தில் கேட்டாலும் கொடுக்காத எல்லா தெய்வத்துக்கிட்டே அந்த பாம்பு இருக்கும் அதுதான் நம்ம விசேஷம் இங்கே அதே மாதிரி அந்த ஞானம் என்ற ஒன்று இவர்களுக்கு வந்த காரணத்தினாலே இப்பொழுது சிங்கமுகன் அம்பிகைக்கு வாகனமானான் அவன் ஐயப்பனுக்கு வாகனமானான் ஏன் இது ஆச்சுன்னு பார்ப்போம் இப்போ சூரபத்மன் ரெண்டாவது நாள் தம்பியும் போயிட்டான் அவனுக்கு பிறகு அங்கே இந்திரஜித்தன் வந்த மாதிரி இங்கே பானுகோபன் வருவான் போருக்கு புள்ள வருவான் பானுகோபனும் விழுவான் இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதை சொல்ல வேண்டிய விரிவு
பானுகோபன் போர் ஒரு நாள் சொல்லணும், சிங்கமுகன் போர் ஒரு நாள் சொல்லணும், சூரனுடைய போர் ரெண்டு நாள் சொல்லணும், இத்தனை இருக்கு. ஆனால் ஒரே மணி நேரத்தில் எல்லாரையும் சாகடின்ட்டாங்க. ரைட், நமக்கு என்ன வந்தது, டக் டக்குன்னு முடிச்சுட்டு போயிடுவோம். அதனால் இங்கே பானுகோபனும் போனான், ஏற்கனவே அங்கே அக்ககுமாரனை தேர்த்த மாதிரி இங்கே அக்னிமுகனை வீரபாகுத்தேவர் ஏற்கனவே கொண்டாச்சு. இரண்யன் என்ற ஒரு பிள்ளை, அவன் என்ன பண்ணான், கடலுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டான். ஏண்டா ஒளிகிறேன்னு கேட்டான். எல்லாரும் செத்து போயிட்டா, தேவசம் பண்ணான் இல்லையா, அதுக்கு நான் இருக்கேன். இரண்யன் போய் கடலுக்குள்ளே ஒளிந்து கொண்டான், ஆனால் அவனுக்கு அந்த சான்ஸே கிடைக்கல. இப்போ சூரன் வருகிறான், அன்னைக்கு தான் சஷ்டி. சிங்கமுகன் வந்த முருகன் போர் தொடங்கின நாள் அல்ல, ஐப்பசி மாதம் வளர்பிறை சஷ்டியிலே வருகிறான் சூரபத்மன், போர் செய்கிறான் முருகனோடு. அப்போ முருகன் அவனுக்கு விஸ்வரூபத்தை காட்டுவார். நான் தான் சொன்னேன், அவன் கெட்டவன் அல்ல, பக்தன். பக்தனாக இருந்த ஒருத்தன் காலப்போக்கினாலே சொற்பேச்சு கேட்டு கேட்டவன் ஆனான். ஆண்டவனுடைய அக்கௌண்ட்டில் நாம் செஞ்ச புண்ணியமும் இருக்கும், பாவமும் இருக்கும். நீ பாவம் செஞ்சையேங்கிறதுனால உன் புண்ணியத்துக்கு பலன் கொடுக்காமல் போக மாட்டான். நீ புண்ணியம் செஞ்சையேங்கிறதுனால செஞ்ச பாவத்துக்கு தண்டனை கொடுக்க மாட்டான். ரெண்டும் உண்டு, பாவத்துக்கு தண்டனையும் உண்டு, புண்ணியத்துக்கு நல்லதும் உண்டு. நம்ம வாழ்க்கையிலேயும் நல்லதும் நடக்கிறது, கெட்டதும் நடக்கிறது, ரெண்டையும் கடவுள் தான் கொடுக்குறான். ஏன், நல்லதே நடக்க மாட்டேங்குது, கெட்டதே நடக்க மாட்டேங்குது. நாம் செஞ்ச பாவத்துக்கு கெட்டது தண்டனை, புண்ணியத்துக்குரிய பலன். இங்க அதே மாதிரி இவர்களும் என்ன புண்ணியம் செய்தார்கள், இவ்வளவு பெரிய பாக்கியம் பார்ப்போம். சூரபத்மன் நிற்கிறான், முருகன் அவனுக்கு விஸ்வரூபத்தை காட்டுவான். அப்பவாவது திருந்தரானா, சாமதான பேத தண்டம் நாலு உண்டு. முதல்ல சொல்லி பார்ப்போம், இப்படி பண்ணாதேன்னு கேட்க மாட்டான். டேய், இதை பண்ணாதடா, நான் உனக்கு 50 ரூபா கொடுக்குறேன்டா, இது தானம். அடுத்தது பேதம், நீ இப்படியே பண்ண அந்த ஆளை விட்டு உன்னை என்னன்னு கேட்க வைப்பேன், இது பேதம். இல்லை அந்த கட்சிக்கு ஓடி போயிடுவேன், இது பேதம். அதுக்கும் கேட்கல, அரைஞ்சு பல்லெல்லாம் கட்டிடுவேன், இது தண்டம். படிப்படி எடுத்தடுப்பில் தண்டத்தை எடுக்கப்படாது, எடுத்து அவன் தண்டம். படிப்படியாக தான் போனோம், சாமதான பேத தண்டம். சாப்பாடு போடும்போது கூட முதல்ல குழம்பு சாதம், அப்புறம் ரசம் சாதம், அப்புறம் தான் மோர் சாதம். எடுத்தடுப்பில் மோர் சோறு தின்னப்படாது, ஏன் தெரியாமையே நம்ம பெரியவங்க வச்சாங்க. எல்லா வீட்லேயும் குழம்பு வேறு வேறு இருக்கலாம், ஆனால் குழம்பு ரசம், குழம்பு வேண்டான்னா ரசம் சாதம் சாப்பிடலாம், ஆனால் ரசம் சோறு தின்னுபிட்டு குழம்பு சோறு திங்கக்கூடாது, திங்க மாட்டான் பைத்தியக்காரன் கூட. ஏன், இரவு முழுக்க நம்ம சாப்பிடாமல் இருக்கோம். பல ஆடு மாடு புடைக்கிட்டோம்னா ஆண்டவன் தூக்கம்னே ஒன்று வச்சுருக்கான், ராத்திரி தூங்கிடுறோம். அதனால தான் அதுக்கு பிரேக்ஃபாஸ்ட்னு வச்சான் வெள்ளக்காரன். ஃபாஸ்ட்னா விரதம், அதை பிரேக் பண்ணுறது. ராத்திரி முழுக்க சாப்பிடாமல் இருக்கிற விரதத்தை பிரேக் பண்ணுறது காத்தால் வேணும். காத்தால் சாப்பாடு நல்லபடியாக சாப்பிடணும். காலையில் அரசனை போல சாப்பிடு, மத்தியானம் சிற்றரசனை போல சாப்பிடு, சாயந்தரம் பிச்சைக்காரனை போல சாப்பிடு, அப்போ தான் ஜீர்ணாகும். இப்போ இங்கே அதனால் காலையில் எழுந்த உடனே நமக்கு பசி நல்லா எடுக்கும், காலையில் 10 மணிக்கு நல்ல பசி எடுக்கும், ஜீரண நீர் சுரக்கும். அந்த நேரத்தில் நீ சாதத்தை போட்டு அதில் ஒரு கரண்டி நெய்யையும் ஊற்றி கெட்டியாக பருப்பு சாம்பாரையும் போட்டு குழச்சி அடித்தேன்னா அந்த ஜீர் சீக்கிரம் இழுத்துக்கும், சாப்பிடும், அப்புறம் கொஞ்சம் குறையும். அந்த நேரத்தில் மிளகு சீரகம் பூண்டு எல்லாம் போட்டு ஒரு ரசத்தை போட்டேன்னா கொஞ்சம் குறைஞ்ச ஜீரண சக்தி இதை தாங்கும், அப்புறம் ஜீரண சக்தி முழுசாக குறைஞ்சிடும். அப்போ எளிமையான மோர் சாதத்தை சாப்பிட்டா ஜீரணமாகும். நீ எடுத்த பிறகு மோர் சாதம் சாப்பிட்டுட்டா அத்தனை நீரும் அதை ஜீரணம் பண்ணிடும். நீ குழம்பு சாதம் சாப்பிடும்போது சாப்பிட முடியாது, வாந்தி வரும். படிப்படியாகத்தான் ஒவ்வொன்றையும் வைத்திருக்கிறார்கள் நம்மள. அதே மாதிரி இங்கேயும் இவனுக்கு முதலிலே சொல்லி பார்த்தோம், வீரபாகு விட்டு கேட்கல. சிங்கமுகம் சொன்னான் கேட்கல. முதல் நாள் போயிட்டு வாடான்னு வாய்ப்பு கொடுத்தோம், அப்பவும் கேட்கல. சரி, நம்ம வடிவத்தை காட்டுவோம், பயத்தினாலேயாவது திருந்துவானா. நாம் ரொம்ப பேர் சாமியை கும்பிட்றது பக்தியினால இல்லை, பயத்தினால தான். ஐயோ, நம்ம இதை செய்யாட்டால் சாமி ஏதாவது பண்ணிவிடுமோ, விரதம் தப்பாக போயிட்டால் முருகன் தண்டிச்சிருவானோ, இந்த பயம்தானே தவிர பக்தி கிடையாது. அப்பா கிட்ட இருக்கிற பயத்தில் தான் பையன் படிக்கிறான். அப்பா கிட்ட இருக்கிற ஆசையில் எந்த பையனும் படிக்க மாட்டான். எங்கள் அப்பா அடிப்பார்னு தான் இவன் படிப்பான். அதே மாதிரி ஆண்டவன் தண்டிப்பானேங்கிற பயத்தில் தான் சில காரியத்தை நல்லதாக செய்கிறோம். அதனால் எல்லா சாமிகையிலையும் ஆயுதத்தை கொடுத்தான். என்னால் தண்டிக்கவும் முடியும்டா, கண்டிக்கவும் முடியும். நீ ஒழுங்காக திருந்திக்கிட்டேன்னா நான் தண்டிக்க மாட்டேன், நீ தப்பு பண்ணால் தண்டிப்பேன். கையில் தான் வச்சுருக்காரு, அவ்வளோதான். இப்போ இங்கே அதே மாதிரி விஸ்வரூபத்தை காட்டுகிறா, அவன் பார்க்குறான், ஞானம் வருது. கோலமா மங்கை தன்னில் குலவிடும் குமரன் தன்னை பாலனென்று இருந்தே மேனாள் பரிசுவை உணர்ந்திலேன்.
இவனை போய் நான் வந்து பாலன்னு நினைச்சேனே. மாலையன் தனக்கும் ஏனை வானவர் தனக்கும் மூலமாய் நின்ற மூர்த்தி இம்மூர்த்தி என்றோ, அத்தனை தெய்வத்துக்கும் ஆதாரமாய் இருப்பவனே இவன் தான். இவனிடத்திலே எல்லாம் இருக்கு. அதனாலதான் அருணகிருநாதர் பாடினார், மாலோன் மருகனை மண்டாடி மைந்தனை வானவர்க்கும் மேலான தேவனை மெய்ஞான தெய்வத்தை. திருமால சேத்தனா அவர் தம் பொண்ணை கொடுத்து மாப்பிள்ளைங்கிறாரு, சிவன சேத்தா அவர் என் பிள்ளைங்கிறாரு. தேவர்களெல்லாம் தேவாதி தேவ 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 பெருமாளே, அத்தனைக்கு மேலே மெய்ஞானமே வடிவம் எடுத்து வந்தவன். அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமான் ஞானம் வருகிறதா வந்தது. ரொம்ப பேருக்கு நமக்கு தெரியும் இதை செய்யக்கூடாதுன்னு, ஆனாலும் செய்வோம். அது மாதிரி சூரபத்மனும் பார்க்குறான், வணங்கு என்று என் மனம் சொல்லுகிறது. தாழுதல் வேண்டும், சென்னி வணங்குதல் வேண்டும். மனம் சொல்லுது, டேய் வணங்கு, மன்னிப்பு கேளு, நல்லவரா மாறு. ஆனால் தடுத்தது மானம். டேய் இவ்வளவு நேரம் இருந்துட்டு தம்பி செத்துட்டான், பிள்ளையெல்லாம் போயாச்சு, உனக்காக போரிட்ட இத்தனை பேரும் போயிட்டான், இப்போ போய் நீ காலில் விழுந்து கேட்டால் நீ பயந்து போய் கேட்குறேன்னு தான் அர்த்தமே தவிர திருந்தி போய் கேட்குறேன்னு அர்த்தம் இல்லை. ராவணன் அதே தான் சொல்லுவான், அவனுக்கும் தெரியும் இவன் மெய்ஞான தெய்வம்மா. அவன் சொல்வான், சிவனோ அல்லன் நான்முகனாம் அவனோ அல்லன் தவனோ என்னில் செய்யும் தரமல்லன், இவனே அந்த வேத முதல் காரணன். இவனும் முதல் நாள் வந்தபோது பல்லு முளைக்காத பைய இவன் அடிப்பானான், அவனும் அப்படியே தான் சொன்னான். ஆனால் கடைசியில் ஞானத்தை இறைவன் கொடுத்த விடுறதுனால அவன் அருளால் அவன் தாழ் வணங்க, அவன் தான் நமக்கு ஞானத்தை தரணும். ஒரு பிரம்மச்சாரி ஒரு ரூமில் தங்கியிருக்க, உங்கள் அம்மா நாம் பார்க்க போகிறோம், எங்கே பார்த்தாலும் சிகரெட் குடிச்சு போட்டு வச்சுருக்கான், ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்து தின்னுட்டு அந்த பொட்டலங்காயது அங்கே இருக்குது, அவுத்து போட்ட லுங்கி ஒரு பக்கம், டீ குடித்த டம்ளர், இவன் ஆஃபீஸுக்கு போயிட்டான் கதவை பூட்டிட்டு, நம்ம உள்ளே போக மாட்டோம். பிரம்மச்சாரி இருக்கிற வீடு அப்படி தான் இருக்கும். ஆனால் அதே அம்மா வரா, அம்மா வந்தோடனே பையனை பார்க்க வந்தவுடனே ரூமில் இருக்கான், சாவி வீட்டுக்காரன் மட்டும் கொடுத்துருக்கான், எங்கள் அம்மா வருவா கொடுத்துருன்னு. அம்மா வாங்கி கதவை திறக்கிறா, பார்த்தா அங்கே லுங்கியா வந்து கிடக்கு, அந்த பக்கத்தில் சட்டை கிடக்குது, இங்கே காத்தாலாம் தொடச்சிட்டு போட்ட துண்டு ஈரத்துண்டு கிடக்கு, கீழே எங்கே பார்த்தாலும் எறும்பு முடிச்சுக்கிட்டு, காத்தால் அவன் ஹோட்டலில் வாங்கித்தின டிஃபன் பொட்டலாம் இருக்குது, இத்தனையும் நாம் வெளியே வந்துடுவோம். அம்மா என்ன பண்ணுவா, அந்த வீட்டுக்காரன் மாட்டை போய் ஒரு விளக்குமாறு வாங்கிட்டு வந்து அந்த குப்பையெல்லாம் எடுத்து தூர போட்டுட்டு அந்த லுங்கியை மடித்து வச்சுட்டு அந்த துண்டை கசக்கி காய வச்சுட்டு எல்லாத்தையும் தொடச்சிட்டு அவள் உட்காந்துருப்பா பையனுக்காக. அது மாதிரி இறைவா நீ வரும்போது என் நெஞ்சு குப்பையாக தான் இருக்கு, குப்பையாக தான் இருக்கு. நீ வந்து உன்னாலேயே உன்னுடைய ஞானத்தினாலேயே மனசை விளக்கி அதில் வந்து உட்கார், திணியான மனோ சிலை மீது அணியார் அரவிந்தம் அரும்புமோ, நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருக, என் மனசை பாருடா, அதில் காலை வச்சா உனக்கு வலிக்கும். நீயே இந்த மனசை குழைந்து போகிற வெண்ணக்கட்டியாக மாற்றி நீயே வந்து உட்காந்துக்கும், அவனே தான் திருத்தி அவனே தான் உட்காரணும். அவன் அருளால் அவன் தாழ் வணங்கு. அவனை வணங்கிறதுக்கு கூட நமக்கு அவனுடைய அருள் வேணும். திருப்பதிக்கு போகணும்னு 4 மாதமாக உண்டியலில் காசு போட்டு பிளான் பண்ணி கிளம்புறீங்க, போய் நின்னாச்சு கியூவில், இன்னும் 10 அடி இருக்குது சாமியை பார்க்க, இப்படி திரும்பினா பெருமாளை பார்த்துடலாம். அப்போ ஒரு ஃபோன் வருது தேவஸ்தான ஆஃபீஸ்க்கு, திருப்பூர்லேருந்து ராமச்சந்திரன் ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் பெரிய மளிகை கடை வச்சுருக்காரு, அவரோட அப்பா இறந்து போயிட்டாரு, அவரை கொஞ்சம் வெளியே வர சொல்லுங்கள். இங்கேருந்து ஃபோன் வருது, தேவஸ்தான ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தன் வருவான், எங்கள் கியூர் நிற்கிறவங்க யாராவது திருப்பூர்லேருந்து வந்தவங்க இருக்கீங்களா, நான் தாங்க திருப்பூர்லேருந்து வந்திருக்கேன், உங்கள் பேர் ராமச்சந்திரனா, ஆமாம், கொஞ்சம் வாங்க ஆஃபீஸ் ரூமுக்கு சார், 10 அடி அப்புறம் பார்க்கலாம், வாங்க சார், நீங்கள் மட்டும் இல்லை எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க. எதுக்கு, வாங்க சார், வெளியே வந்தோடனே சொல்லுவான், உங்கள் அப்பா செத்து போயிட்டார், இவன் பெருமாளை பார்க்க முடியுமா, பெத்த அப்பா செத்தா இவனுக்கு தீட்டு, பிடிக்காத அப்பனாக இருந்தால் கூட இவனுக்கு தெரியலன்னா ஆஃபீஸுக்கு தெரிஞ்சு போச்சு, இவனை உள்ளே விட மாட்டான். இப்போ இவன் வந்துதான் அவ்வளவு கிட்ட போய் அவ்வளவு திட்டம் போட்டு ஏன் அந்த பெருமாளை பார்க்க விடலை, அவன் அருள் இல்லை. நம்ம வாட்டி உட்காந்துருப்போம், அவங்க வீட்டில் இருப்பேன், திடீர்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, சாயந்தரம் நாளை காலையில் திருப்பதி போகலான் இருக்கோம் வர்றீங்களா, நம்ம நினச்ச நினப்பில்லாமல் போவோம், திட்டம் போட்டு போக முடியாம போக, அவன் அருளால் அவன் தாழ் வணங்க. இப்போ அந்த அருள் கிடைத்தது, அவனும் சொல்வான், ராமன் உள்ள வரையிலே ராவணன் பேர் இருக்கும். சூரபத்ம முருகன் இருக்கிற வரைக்கும் சூரபத்மன் பேர் இருக்கும், ஆனா என் மனம் வணங்க சொல்லுகிறது, என் மானம் தடுக்கிறது. இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்துட்டு இப்போ போய் நீ காலில் விழுந்தா இது நீ திருந்தி விழுந்தேன்னு அர்த்தம் இல்லை, பயந்து விழுந்தேன்னு அர்த்தம். 4 பேர் கேட்பான், ஏடா இன்னைக்கு விழுந்தவன் அன்னைக்கே விழுந்தவன் தம்பி பிழைச்சிருப்பான்ல,
இன்னைக்கு விழுந்தவன் அன்னைக்கே விழுந்திருந்தான், இந்த சண்டை நடந்திருக்காதுல்ல, கேட்பாங்கல்ல. இப்ப அதைத்தான் சொல்றான், மனம் வழங்க சொல்லுகிறது ஆனால் மானம் ஒன்றே தடுக்கிறது. இப்ப போர் செய்யறான், போர் செய்கிற போது முருகப்பெருமான் இடத்துல பலவிதமான சாகசங்கள் பல வடிவங்கள் எடுக்கிறான். அவன் இருளா வர்றான், முருகன் ஒளிமயமானது. அவன் மழையா வருவான், இவர் அக்னியாஸ்திரத்தை விடுகிறார். இவன் கடைசியில சக்கரவாழ பறவையா வருவான், மிகப்பெரிய ஒரு பறவையாக சிறகடித்து கொண்டு வந்து முருகன்கிட்ட வர, முருகன் கீழே இருக்கார், இவன் வானத்தில் பறக்கிறான், மனுஷன் பறக்க முடியாது. முருகன் எடுத்த அவதாரம் மனித வடிவம், போக முடியல. அப்பத்தான் பக்கத்தில் இருந்த தேவேந்திரன் சொன்னான், கந்தா அவன் வானத்தில் ஏறி போர் செய்கிறான், நீ வானத்தில் ஏறணும்னா உன்னை ஒரு பறவை தூக்கிட்டு போனால் வானத்துக்கு போகலாம், வானத்துக்கு போகலாம், நீ பறவையாக முடியாது, கூடாது. அதனால் என்ன உன்னோட வாகனமாக வச்சுக்கோ, தேவேந்திரன் கேட்டான். அது நம்ம உன்னோட தகுதிக்கு இது சரியில்லை, நீ கீழே நின்று அவனோட போர் செய்யப்படாது. முருகப்பெருமான் பார்த்தார், உடனே அவன் இந்திரன் ஒரு மயிலாக மாறினான். இன்றைக்கும் மயிலோட தோகையில் அந்த பச்சை நீலம் எல்லாம் கலந்துருக்கிற கலருக்கு பேர் இந்திர நீலம்னு தான் பேர். மயில் கழுத்தும் நம்ம பட்டுப்படவே இல்லை, ஆனால் அந்த பச்சையும் நீளமும் கலந்துருந்தா அதற்கு சரியான பெயர் இந்திர நீளம். ராமனோட தலையை முடிய வர்ணிப்பான் கம்பன், இந்திர நீளம் ஒத்து இருண்ட குஞ்சியும். நீங்கள் கருத்த நீளத்தை தூரத்தில் பார்த்தாலும் கருப்பாக தான் தெரியும், கரும் பச்சையை தூரத்தில் பார்த்தாலும் கருப்பாக தான் தெரியும், அதனை கிட்ட பார்த்தாலே இது பச்சையா நீளமாக கருப்பான்னு தெரியும். ஐயோ மரகதமோ மரித்திரையோ மழைமுகிலோ, ஐயோ இவன் அழியா வடிவுடையான்பான். இது மேகமா கடலா மரகத பச்சையா இல்லை கருப்பா, தூரத்தில் பார்த்தா ஒன்றும் தெரியலையேப்பா. இங்கே அதனால் அதே மாதிரி அவன் வந்து நிற்கிறான் மயில், முருகன் ஏறினான். இப்போ சக்கரவாழ பறவையாக வந்த சூரபத்மன் பார்க்குறான், அவனுக்கு நேரடியான எதிரி இந்திரன் தான். அவன் இந்திர பதவியை பிடிக்கிறதுக்காகத்தான் இத்தனை சண்டை போட்டு அவன் பிள்ளையை கொண்டு வந்து சிறையில் அடைச்சி என் தங்கையான அஜமுகியனுடைய கையை வெட்டுறதுக்கு இவன் பொண்டாட்டி தானே இவன் மகா காலனை வச்சான்னு இவனுக்கு ரொம்ப நாளாக இந்திரனை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கான். இன்னைக்கு வரைக்கும் அவன் கிடைக்கல, அண்டர் கிரவுண்டில் போய் உட்காந்துக்கிட்டான். அப்போ இப்போ நேரடியாக கிடச்சிட்டான், இப்போ இவனை அழிக்க வேண்டும் என்று பாய்ந்து பாய்ந்து சக்கரவாழ பறவையாக இருக்கிற அந்த சூரபத்மன் இந்த மயிலை கொத்துறான், இந்திர மயிலை. முருகன் பார்த்துக்கிட்டே தான் இருக்கார், தன் அடியாரை காப்பாற்றணும், அவனுக்கு அடியாருக்கு நல்ல பெருமாள்னே பேர். முடியா பிறவி கடலில் புகார், முடியக்கெடுக்கும் மிடியால் படியில் விதனப்படார், வெற்றிவேர் பெருமாள் அடியார்க்கு நல்ல பெருமாள், அவுணர் குலமடங்க பொடியாக்கிய பெருமாள், திருநாமம் புகழுபவரே. இது அலங்காரம், அவர் அடியாருக்கு நல்ல பெருமாள். அப்படிப்பட்ட ஆள் அவருடைய அடிமையாக இவருக்காக வந்திருக்கிற இந்திரனை சூரபத்மன் இந்த சின்ன பின்ன படத்தில் பேசாமல் இருக்கான் முருகன். முருகனை பொறுத்தவரையிலே வேண்டியவன் வேண்டாதவன் அல்ல, நல்லவன் கெட்டவன் அவ்வளோதான். இப்போ முருகன் பார்க்கிறார், ஏன் அவனை கொத்துறதை விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறாரு, இந்த சண்டையே ஒன்னால் வந்தது தான், இந்திரனுக்கு தான் இவனுக்கும் தான் சண்டை. இப்போ நீ ஓடி போயிட்ட, ஆனால் உன்னுடைய தொண்டர்கள் உன் பிள்ளை மற்ற தேவர்கள் அத்தனை பேர் மீன் சுமந்து அவனுக்கு காலம் பார்த்து சொல்லி, ஏன்னா எமனெல்லாம் இந்திரனுக்கு அடங்கினவன் தான், அவன் போய் இவங்கிட்ட டைம் பார்த்து சொல்லிட்டு இருக்கான், பிரம்மா இவனுக்கு கோயமை வேலை பண்ணிட்டு இருக்கான், வருணன் இவன் நாட்டில் வாசத்தளிக்கிறான், சூரிய அடுப்பை பற்ற வைக்கிறான், வாயுதேவன் குப்பை பெருக்கிறான், உனக்காக வேண்டி இத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க, நீ நிம்மதியாக போய் உட்காந்துக்கிட்ட, கஷ்டப்பட்டாதான்டா உனக்கு தெரியும், நாளைக்கு ஜெயிச்சா என்ன ஆகும், நீ தான் ஏறிக்காருவ, எலெக்ஷன் வருது, எலெக்ஷனில் நிற்கிறவன் ஒன்று எல்லா வீட்லேயும் போய் கேட்கறதில்ல, தொண்டர்கள் தான் விடிய விடிய சோர்ந்திங்காம போஸ்டர் ஓட்டுறது என்ன, சந்து சந்தா போகிறது என்ன, நீ ஓட்டு போடுங்கிறது என்ன, எலெக்ஷன் இன்னைக்கு பூத்தில் போயிருந்தேன் அடி வாங்கிறது உதவாங்கிறது இத்தனையும் அவன் தான், இந்த பைத்தியக்காரனுக்கு இத்தனையும் பண்ணுறான். நாளைக்கு எலெக்ஷன் முடிஞ்சால் ஜெயிக்கிறவன் அவன், அதுக்கு இவங்காசை விட்டு இவன் கொண்டாட்டி தாலையை விட்டு பட்டாசு வாங்கி வெடிக்கிறது என்ன, அந்த கட் அவுட்டுக்கு பாலபிஷேகம் பண்ணுறது என்ன, அத்தனையும் பண்ணுறான். அவன் மேலே போய் உட்கார்ந்தா உனக்கு ஏதாவது ஒரு 10 ரூபா காசு கொடுப்பானா, உன் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ எவனுக்காக இத்தனை கஷ்டப்பட்டையோ அவன் உன் பிள்ளைக்கு வைத்திய செலவு கொடுப்பானா, ஒரு கும்பிடு போட்டுட்டு நம்முடைய கட்சி தொண்டர்களை நீங்கள் தான் எனக்கு ஆணிவேர், நீங்கள் தான் அச்சாணி, சாகிறதுக்கு நீங்கள் தான் லாயக்கு, உங்கள் மேலே தான் நான் ஏறுவேன் பண்ணுறான்ல, அவனும் உதைக்கணும், இவங்களுக்குள்ள சண்டை போட்டு எதிர்கட்சிக்கு எதிர்கட்சிக்கு சண்டை போட்டு ஒத்தனை ஒத்தன் சுட்டுக்கிறான் வெட்டிக்கிறான், எதுக்காக, இவன் சொத்துக்காகவா இல்லை இவன் சோத்துக்காகவா,
எவனோ ஒருத்தன் ஜெயிக்கிறதுக்கு இவன் அடிச்சுக்கிட்டு சாகிறான். அதைத்தான் கந்த புராணம். முருகன் சொன்னான், நீ ஜெயிக்கிறதுக்காக உன் ஆட்சி தக்க வேண்டும் என்பதற்காக அத்தனை பேர் போர் செய்து அவ்வளவு பேர் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சா நீ போய் ஒளிஞ்சுக்கிட்ட. இப்ப நாளைக்கு சூரபத்மன் செத்து அவருடைய ஆட்சி முடிஞ்சு